ஹலோ அண்ட் வெல்கம் பேக் டு வைப்பரஸ் ஜே. ஸோ இன்னைக்கு வீடியோவில் நான் என்ன கற்றுக்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, கிப் அப் எப்படி பண்ணுறதுன்றதை வந்து கற்றுக்க போகிறேன். பிஃபோர் ஸ்டார்டிங் த வீடியோ வந்து ஒரு சின்ன ஸ்டோரி சொல்லணும்னு நினைக்கிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணிடாதீங்க, நான் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் ஸ்டோரி கேளுங்க. எனக்கு சின்ன வயசுலேருந்தே வந்து மார்ஷல் ஆர்ட்ஸில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் அதிகம். அதாவது இந்த கராத்தே, குன்ஃபு, எனி ஃபைட்டிங் வெரி மச் இன்ட்ரெஸ்டட். ஸோ வந்து சின்ன வயசில் அந்த கராத்தே கிட் படம் பார்த்துட்டு அதில் ஒரு சீன் வரும், ஜாக்கெட்டை கழுத்து மாட்டு, அந்த மாதிரி அந்த சீனை டிவியில் ஓடும்போது சைமல்டேனியஸாக நானும் பைத்தியக்கார மாதிரி ஜாக்கெட்டை கழட்டி மாட்டி அந்த மாதிரிலாம் பண்ணிட்டுருப்பேன். ஸோ அந்தளவுக்கு வந்து எனக்கு மார்ஷல் ஆர்ட்ஸ் பிடிக்கும். எனக்கு அப்போதுலேருந்தே வந்து இந்த கிப் அப் கற்றுக்கணுன்றது வந்து ஆசை. ஏன்னா இப்போது ஸ்கூலெல்லாம் நிறைய ஃபைட்டு நடக்கும், அப்போ வந்து நம்ம இந்த கிப் அப் பண்ணி மாசாக நின்னோன்னா எதிராளி நம்மளை பார்த்து ஆ பெரிய வித்தகாரம்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன பயம் பயப்படுவோம் பார்த்தீங்களா. அந்த பயம் தான் நம்மளோட அட்வான்டேஜ், அதில் தான் வந்து நம்ம அவனை தூக்க முடியும் அதெல்லாம். ஸோ அந்த மாதிரி மாசாக ஏஞ்சிக்கணும் அப்படின்றது ஆசை. இப்போ நம்மளுக்கு யூஸ் ஆக போதில்ல, பட் பண்ணும்போது மாசாக இருக்கும்ல, அதுக்காக தான் வந்து கற்றுக்கணும்னு நினைக்கிறேன். முக்கியமாக நான் அப்போ கிப் அப் கற்றுக்கும் போது யூடியூப் பார்த்து தான் ஆப்வியஸ்லி சர்ச் பண்ணி எப்படி பண்ணணும்னு கற்றுக்கணும். ஆனால் எனக்கு இந்த கிப் அப்புன்ற வேர்டு தெரியாது, அதனால் நான் என்னென்னு சர்ச் பண்ணனு பார்த்தீங்கன்னா, ஹவு டு ஸ்டாண்ட் வைல் ஸ்லீப்பிங் அப்படின்ற மாதிரி ஏதோ கேவலமாக சர்ச் பண்ணேன். நானும் என் ஃப்ரெண்டும் தான் கற்றுக்கணும்னு நினச்சோம். இதுதான் கேவலமா ஏதோ போட்டோம், அதுக்கப்புறம் தான் இதோட எக்ஸாக்ட் வேர்டு கிப் அப்புன்றதே வந்து எனக்கு தெரியும். ஸோ வளவலன்னு பேசாம வீடியோக்குள்ள போவோம். வீடியோ பண்ணுறதுக்கு முன்னாடியே நான் நிறைய டியூட்டோரியல்லாம் பார்த்தேன், பட் ஃபஸ்ட் அட்டெம்ப்டில் இந்த அளவுக்கு வரும்னு நான் நினச்சி கூட பார்க்கல. ஃபஸ்ட் ட்ரை அந்த அளவுக்கு மோசம்ல நினைக்கிறேன். என்ன ஸ்டெடியாக நிற்க முடியல, தள்ளாட வேண்டியதாக இருக்குது. ட்ரை பண்ணுவோம். ரெண்டு மூணு டைம் பண்ணும்போது மட்டும் சொதப்பினேன், பட் டே ஒன் டே கிப் அப் கற்றுக்கிட்டேன்றதுல ரொம்ப ஹாப்பி. அந்த கான்செப்டு இப்போ ஓரளவுக்கு மெச்சூரிட்டி வந்தனால அந்த கான்செப்டை நல்லா புரிஞ்சிக்க முடியுது. என்னென்னா காலை வச்சோம் நம்ம வந்து கிப் அப் கிடையாது, கிக் அப்பு. அதாவது நம்ம காலை வச்சு நல்லா ஃபோர்ஸாக மேலே கிக் பண்ணிவிட்டு அதே டைமில் சைமல்டேனியஸாக வந்து கையை வச்சு ப்ரெஷர் கொடுத்தோன்னா ஆட்டோமேட்டிக்காக பாடி வந்துடுது, நல்லா தான் இருக்குது. அதுதான் கான்செப்ட் தான் மேட்ரு, கொஞ்சம் ப்ராக்டிஸ் தேவைப்படுது. எனக்கே வந்து இது பார்க்க ஃபஸ்ட் டைம் பண்ணுற மாதிரி தெரில, வந்துச்சு அசால்ட்டாக வந்துடுச்சு, அதான் சொல்லணும். ஒருவேளை யார் ட்ரை பண்ணாலும் ஈஸியாக வந்துருமோ? ஃபஸ்ட் அட்டம்ப்லேயே ஓரளவுக்கு வந்துடுச்சு, அதுக்கப்புறம் நல்லாவே வருது. ஒருவேளை இது அவ்வளோ ஈஸியாக என்னன்னு தெரில, பட் நல்லா இருக்குது பண்ணுறதுக்கு. நான் என்னவோ சொதப்புவேன், முட்டி தேயும், பின்னாடி நல்லா முதுகு பஞ்சர் மாதிரி வீங்க போகுது முதுகு அப்படின்னு நினச்சேன். நானே கற்றுக்கணும் தான் வந்தேன், இப்போ நானே டியூட்டோரியல் எடுக்கலாம் போல். அந்தளவுக்கு ஓரளவுக்கு நல்லா வருதுன்னு தான் நினைக்கிறேன், நல்லா தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அது பண்ணும்போதே அந்த மான் மாதிரி ஒரு கர்வ் எனக்கு தெரியுது, நம்ம பர்ஃபெக்டாக பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா இருக்கு. எஸ் இன்னும் ட்ரை பண்ணி பாருங்கள், கொஞ்சம் சேஃபராக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அப்படியே இந்த வீடியோ முடிச்சிக்கலாமா? ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சிச்சு, சரி முடிச்சிக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் இந்த மாதிரி நிறைய வீடியோ பார்க்கணும், இல்லை எதனா ஸ்கில்ஸ் நான் கற்றுக்கணும், ப்ராங்க்ஸ் சேலஞ்ச் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ சி யூ தர் நெக்ஸ்ட் வீடியோ. பாய்.